பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வானத்தை பார்க்கும்போது அப்படியே விண்வெளியில இருந்து நம்ம பூமியை பார்த்தா எப்படி இருக்கும்ல இல்ல அப்படின்னு ஆனா அதிக அளவுல இந்த மாதிரி வானத்துல இருந்து நம்ம பூமியை பார்த்திருக்குதுன்னா அது ஆஸ்ட்ரான்ஸ்ஸா மட்டும்தான் இருப்பாங்க ஆனா இப்போ தனிநபரான நீங்க ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பூமியை பாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கூட நிஜமாகக்கூடிய டைம் வந்தாச்சுங்க அதே நேரத்துல இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிக்க போறது மட்டும் இல்லாம இந்த வசதி நம்ம இந்தியாலயே வரப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இப்போ சும்மாவே வானத்தை பார்த்தா நான் பயங்கரமா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன்ப்பா இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய இந்த ப்ளூ மூன் சூப்பர் மூன் இதெல்லாம் வருது இல்ல வால் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னா கூட என் ஃப்ரெண்டு கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதையும் போட்டோ எடுத்து ஸ்டோரியில ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயங்கரமா விண்வெளி மேல ஆர்வமா இருக்க ஆஸ்ட்ரோஃபைலான உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பேஸ் விஐபி அப்படின்ற யூஎஸ் சேர்ந்த ஒரு கம்பெனி பொதுமக்கள் எல்லாம் விண்வெளி சுற்றுலா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் இந்த ஸ்பேஸ் விஐபி கம்பெனி அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுக்க இதை விரிவாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இந்த ஸ்பேஸ் விஐபி கம்பெனி நம்ம இந்தியால அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதோட பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அடுத்ததா நியூயார்க்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்க இந்த ஸ்பேஸ் விஐபி கம்பெனி இந்த விண்வெளி சுற்றுலா மூலமா என்னென்ன ஆஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் பலூன்ஸ் மூலமா விண்வெளிக்கு போறது ஜீரோ எமிஷன் கேப்சியூல் ஜீரோ கிராவிட்டி பிளேன்னு இந்த மாதிரியான புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போறாங்க அடுத்ததா இந்த ட்ரிப் மூலமா செவ்வாய் நிலாவுக்கு எல்லாம் டூர் கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம பூமியை பார்க்காத ஒரு கோணத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது ஐஎஸ்எஸ்க்கு இவங்க கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா ஐஎஸ்எஸ்கு ட்ரைண்ட் அஸ்ட்ரோனட்ஸ் கூட இவங்க பறக்க போறாங்க அதே நேரத்துல இதுல இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா விண்வெளியில நீங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதாவது ஸ்பேஸ் வாக் இல்ல நீங்க நிலாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இந்த டூர்ல அதுவும் பண்ணலாம் ஆக மொத்தத்துல சந்திரனை தொட்டதையார் ஆப்ஸ்டாங்க சத்தியமாய் தொட்டவனும் நான் தானே அப்படின்னு எப்பவோ வைரமுத்து எழுதி வச்ச அந்த சாங்கோட லிரிக்ஸ் இப்ப உண்மையாவே நடக்கு போகுது இந்த ஆச்சரியமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம தினமலர் சேனல ஃபாலோ பண்ணுங்க